Welcome back to TGB. None of the TGB Wolf. சிக்லி ஸ்வீட் பேராஃபில் அப்படிங்கிற ஒரு கன் ஸ்கின். ஸோ இதோட பவர் ஆக்சுவலாக நான் பார்த்தேன், என்னென்னா பவர் இது மக்க பவராக இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். மேகசினு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மர் பென்ட்ரேஷன், என்னடா இது டபுள் மேகசின் ஆர்மர் பென்ட்ரேஷனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பவரை விட நல்ல பவர் நம்மளுக்கு இருக்குமே அப்படின்னு நானும் யோசிச்சு உள்ளே போனேங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த இதை விட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேராஃபிலுக்கு ஒரு இன்குபேட்டர் வந்துருக்குல்ல, ஸோ அதோட பவரே சூப்பராக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா நிறையா கன் ஸ்கின்னோட பவர் நல்லாயிருக்கும். இது பாருங்க, இது சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி, ஸோ இதுவே ஒரு சூப்பரான பவர். இது சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் அக்யூரசி, இது அதை விட சூப்பர். இது அதை விட சூப்பர் டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன். ஸோ அதனால் இந்த வெப்பன் ராயில் நான் ஸ்பின் பண்ண பார்க்க கிடையாது, பட் அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கைஸ், ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். ஸோ இந்த டென்ஷோரிங் ஈவெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்கும். அண்ட் இதை பற்றி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இது கேட்டிருந்தாங்க, இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கா, இல்லை வந்து இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஈவெண்ட்டில் வந்து நல்ல நல்ல ரிவார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வரும்போது, ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பழைய M1887லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பழைய M1887லாம் இந்த ஈவெண்ட்டில் அதே மாதிரி, இது ஆல்ரெடி ஒரு நாலு M1887 ஒட்டுக்க வந்துச்சு, ஸோ அதே மாதிரி ஈவெண்ட்டில் இதுவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ என்னடா இது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்கே, ஸோ இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா M1887ஓட ஃபேன்ஸ் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த M1887ங்கிறது ஒரு வெறித்தனமான கன் ஸ்கின், ஸோ அந்த இது எப்படி ஒரு பேஸில் வந்துச்சோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா M1887. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நாளை வாங்கி வச்சிருக்கேன், பட் இல்லாதவங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் இந்த பிப்ரவரி மந்த் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ சப்போஸ் இது வரலன்னா இன்னொரு ஈவெண்ட் வரும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் ராயில் இந்த ஈவெண்ட் தாங்க. ஸோ இந்த பண்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஸோ இது கூடிய ஒரு நெக்ஸ்ட் OB39 அப்டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்ஸ் எல்லாமே வரப்போகுது. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டென்சோரிங் மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும், ஓகேவா? ஏன்னா நாலு பண்டில்ஸ் இருக்குது, ஸோ நாலும் ஒட்டுக்காக இதில் தான் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெறித்தனமாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் வேலண்டைன்ஸ் டே பற்றி சொல்லும்போது நாலு ஹார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு ரோஸ் அமௌண்ட்டு, ஒரு ஹார்ட் அமௌண்ட்டு, ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் அமௌண்ட்டு, அப்புறம் புதுசாக வந்திருக்க அமௌண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லக் ராயில் வரும், ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லக் ராயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் டோக்கன்ஸை வச்சு அந்த அமௌண்ட்டை க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பீக் டேவும் பார்த்தீங்கன்னா வந்து February 14 தான். ஸோ February 14 தான் பார்த்தீங்கன்னா பேஸான ஒரு பீக் டே. அதோட பேர் கூட என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ லவ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இ லவ் அப்படின்னா என்னது, எலக்ட்ரானிக் லவ்வா என்ன என்ன இதுன்னு தெரில, பட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதில் ஃப்ரீ ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்தந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் சர்வருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னாவே அப்போ இந்தியன் சர்வருக்கு வரக்கு சான்சஸ் இருக்குதானே குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ். ஸோ சிங்கப்பூர் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட் வருமோ அந்தந்த ஈவெண்ட்லாம் நம்ம இந்தியன் சர்வருக்கும் வரும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் நம்ம சர்வருக்கு வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அண்ட் இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஈவெண்ட் ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கானே. என்னடா இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது கைஸ். நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஐட்டம் வாங்கினீங்கன்னா அதே ஐட்டமை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம்,
கேட்குறக்கே பயங்கரமாக இருக்குல்ல. சப்போஸ் நீங்கள் வந்து அலோக்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பண்டில் உங்களோட ஃப்ரெண்ட் யூ ஐடி போட்டு அதுக்கும் அனுப்பிச்சிக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஓகேவா. ஸோ உங்கள் ஐடியிலே ரெண்டு வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அந்த இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தெரிஞ்சது. உங்களுக்கு எது எக்ஸைட்டிங்காக தெரிஞ்சதுங்க நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதே சொல்லுங்கள். ஸோ இது இன்னொரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துருச்சு நம்ம சர்வருக்கு இந்த ஈவெண்ட் வருங்கிறது இன்னும் கன்ஃபார்ம்டான விஷயம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பல ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் ரோஸ் பண்டானா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பேக்ஸ் இருக்குது, ஹார்ட் பேக் பேக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வாட்ச், இந்த வீடியோவில் நான் இதான் சொல்லணுச்சு, கண்டிப்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருக்கேன். பாய், லவ் யூ, டேக் கேர்.